பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ Jensen & Nicholson Quick Drying PU Enamel. Jensen & Nicholson Paints. பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக் கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know your pain. எல்லோருக்கும் வணக்கம். அன்பு சகோதரர்களே, தமிழகத்தில் இன்றைக்கு மாபெரும் ஒரு மாற்றத்தை தமிழக பாரதிய ஜனதாவின் சாதனைகளால் தினம்தோறும் ஒரு முக்கியமான செய்தி நாட்டின் முன்னேற்றம் இவ்வாறு பல வகையான சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது மாநில தலைவர் முனைவர் டாக்டர் முருகன் ஐயா அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு இன்னும் ஒரு சாதனை, அதாவது 32 ஆண்டுகள் தமிழக அரசில் மிக முக்கியமான பணிகளை ஆற்றிய ஐயா திரு எம் விஜயகுமார் ஐஏஎஸ் அவர்கள், அவர்களின் பணியை மக்களுக்கு எவ்வாறு சேவை செய்தாரோ அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு இனி வரும் காலத்தில் சேவை செய்வதற்காக அவர்கள் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மலர்ந்த முகத்துடன் தாமரை கரங்களால் எங்களது மாநில தலைவர் முனைவர் டாக்டர் முருகன் அவர்கள் இன்றைக்கு கட்சியில் இணைத்துக் கொள்கின்றார் என்ற மகிழ்ச்சியான செய்திகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு முருகன் அவர்கள், அவர்களை பற்றி கூறும் பொழுது 32 ஆண்டுகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் பணியாற்றி, மேலும் குறிப்பாக எல்காட் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று தமிழகத்தையே ஒரு சாதனை பூங்காவாக நிகழ்த்தி காட்டிய அன்புள்ளம் கொண்ட திரு எம் விஜயகுமார் அவர்களை வருக வருக என்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சி வரவேற்பதுடன் அவர்கள் மாபெரும் ஒரு சமுதாயத்திற்கு சொந்தக்காரர். அத்தனை பேரையும் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்களின் அருமையான நிகழ்ச்சிக்காக அவர்கள் அவரது உரையை உங்களிடம் சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார்கள். முதற்கண் பாரத பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மா விஜயகுமார் ஈயாப்பா ஓய்வு நம்ம தமிழ்நாடு கேட்டர் தான் நான். அதில் வந்து 32 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு நான் ஓய்வு பெற்றிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை ஓய்வு பெற்ற பின் அதே சோசியல் சர்வீஸ் தான், இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட், வேற ஒரு நிலைப்பாடில் என்னுடைய சோசியல் சர்வீஸ் கண்டினியூ ஆகும். நான் தமிழ்நாடு ஸ்டேட்டை சேர்ந்தவன், மதுரை மண்ணைச் சேர்ந்தவன், சென்னையில் 35 வருஷமாக இருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், 3 காரணங்களுக்காக நான் வந்து பிஜேபியை ரிட்டையர் ஆனப்பறம் சூஸ் பண்ணி நான் சேர்றேன். முதலாவதாக பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களை நான் ஒரு உயர்ந்த தேசபக்தராக பார்க்கிறேன். மக்களுக்கு புரியுறதுக்காடி சொல்கிறேன், உயர்ந்த தேசபக்தராக நான் 25 ஆண்டுகாலம் நான் அவரை பார்த்து வருகிறேன். ஐஏஎஸ் வாழ்க்கையில் அவர் குஜராத் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது பார்த்துருக்கேன். அவர் வந்து கண்டெஸ்டிங் கேண்டிடேட்டாக யூபியில் இருக்கும்போது நான் அப்சர்வராக இருந்தேன். யூபியில் நான் அப்சர்வராக இருந்தேன், எலெக்ஷன் அப்சர்வராக. ஸோ அவர் வந்து காசியில் வந்து கண்டெஸ்ட் பண்ணும்போது, இது குஜராத்தில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் இன்னொரு ஸ்டேட்டில் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கண்டெஸ்ட் பண்ணும்போது ஐ வாஸ் அப்சர்வர். நான் ஹிந்தி மீடியத்தில் படித்ததுனால எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும், கேந்திரிய வித்யாலய மாணவன். ஸோ அவர் ஹிந்தியில் என்ன பேசினார்னு அப்படியே 100% நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது பப்ளிக் மீட்டிங்கில். இது வந்து அவர் ஒரு தேசபக்தராக பார்க்குறேன். முதல்ல
தேசபக்தர்கள் வந்து ரொம்ப இப்போ நம்ம நம்ம இருக்கிற நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப சிறுபான்மை ஆயிட்டாங்க. அவரை முடிவெடுப்பதில் ஒரு துணிச்சல்காரராக பார்க்குறேன். நாங்கள்லாம் டெசிஷன் மேக்கருங்க, எங்களோட தொழிலே வந்து முடிவெடுக்கிறது தான், எங்களுக்கு கொடுக்குற சம்பளமே வந்து முடிவெடுக்கிறது தான், டெசிஷன் மேக்கர்ஸ். ஸோ அவரை முடிவெடுப்பதில் ஒரு துணிவான மற்றும் தீர்க்கமான அரசியல்வாதியாக பார்க்குறேன். சிறுவயதிலேருந்து நானும் அரசியலை பார்த்து தான் வர்றேன். ஒரு தீர்க்கமான அரசியல்வாதியாக நான் வந்து அவரை பார்க்குறேன். மற்றும் பொதுமக்களை சுலபமாக தன் காந்த சக்தியால், நான் வந்து இந்த ஹிந்தி பெல்ட்டில் யூபியில் அவர் பார்த்ததுனால சொல்கிறேன், பொதுமக்களை தன் காந்த சக்தியால் அவர் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா அவர் மெடிடேஷன் பண்ணுறாரு, பிராணாயமா பண்ணுறாரு, பெரிய தெய்வபக்தி உள்ளவர், தேசபக்தி மட்டும் இல்லை தெய்வபக்தி உள்ளவர். அதெல்லாம் வந்து இந்த கேரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்னு வாங்கல, அதில் வந்து நான் இங்கே தமிழ் மண்ணில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அந்த கேரிஸ்மேட்டிக், நான் எக்ஸாம்பிளே அப்படி தான் எழுதியிருக்கேன், கேரிஸ்மேட்டிக் லீடர்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் அண்ட் கென்னடி. இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாம் மேலாக பாரத பிரதமர் மோடிஜி அவர், கேரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப். அவர் வந்து பேசினார்னா வந்து 100,000 பேர் 2,00,000 பேர் அவர் பேச்சை கேட்டாங்கன்னா இமீடியட்டாக அவங்க வந்து அவருடைய அனுதாபியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கேரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பு அவர்கிட்ட நான் பார்க்குறேன். இதை வந்து பிஜேபி கட்சியை இதுவரைக்கும் நான் தவறாக ஒரு இந்துத்துவ கட்சி, ஆர்எஸ்எஸ் கட்சின்னு தான் நினச்சேன். அதில் ஒரு கருத்து வேறுபாடு எனக்கு சமீப காலமாக ஏற்பட்டது. இது வந்து ஆர்எஸ்எஸ் மற்றும் இது இந்துத்துவ கட்சின்னு சொல்கிறது வந்து இப்போ தவறுன்னு நான் உணர்கிறேன். ஏன்னா ஒரு உயர்ந்த தேசபக்தி கொள்கை கொண்ட கட்சியாக எனக்கு விளங்குகிறது இப்போ சமீபத்தில் ரிட்டையர் ஆன அப்புறம். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு சிறந்த தேசபக்தி அதுக்கு தலைவராக இருக்கிறார், தேசபக்தி தலைவர் அதுக்கு தலைவராக இருக்கிறதுனால. இது வந்து இது அது மட்டும் இல்லை, நான் பார்த்ததில் வந்து நாட் ஓன்லி ஹிந்துஸ், இதில் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த வந்து இந்த ஒரு ஒரு நிலைப்பாடை நம்ம தமிழகத்தில் அதை கலைக்க வேண்டும். இது வந்து இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இல்லை. நிறைய முஸ்லீம்ஸ், இன்டலெக்சுவல் முஸ்லீம்ஸ், இன்னைக்கு காலையில் பேப்பர் பாருங்கள், யார் வந்து மோடிஜி, காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் மோடிஜி எப்படி பாராட்டியிருக்காருன்னு பாருங்கள், அவர் ஒரு முஸ்லீம் தலைவர். ஸோ கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அது வந்து அந்த அந்த ஒரு அந்த ஒரு இமேஜை வந்து நம்ம தகர்க்கணும் தமிழ்நாட்டில் முக்கியமாக. ஏன்னா இது ஒரு புண்ணிய பூமி, ஆன்மீக பூமி. அவர் அவர் வந்து இன்னொரு விஷயம், இன்னைக்கு காலையில் கூட அவர், நான் ரொம்ப வருத்தப்பட்டு நான் தமிழ் கற்று தமிழை கற்று கற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு ஒரு வருத்தப்படுறாரு. அது உண்மையான அன்பு, மேடை நாகரிகத்துக்காண்டி பேசினதில்லை, தமிழை அரசியல் செய்தவர்கள் மத்தியில் அவர் உண்மையான அன்புடன், தமிழை நான் நேசிக்கிறேன், உலகத்திலே பழமை வாய்ந்த ஒரு மொழி தமிழ்னு தமிழர் சொல்ல மோடிஜி சொல்லிட்டே இருக்கார். இது தமிழர்களுக்கு புரியணும். அவர் வந்து திருக்குறளை சைட் பண்ணுறாரு, பாரதியாரை சைட் பண்ணுறாரு, ஔவையாரை சைட் பண்ணுறாரு. நம்மளுடைய நம்ம இனத்தினுடைய பெருமை வெளியில் இருக்கோம்னு சொல்லி தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த இனத்தின் பெருமையை, இந்த ஆன்மீக பூமியை திரும்பவும் சூப்பர் பவர் ஆகணும். மிகச்சிறந்த மக்கள் வந்து தமிழ் மக்கள் தான். உலகத்தில் நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், உலகத்திலே சிறந்த மக்கள் தமிழ் மக்கள் தான். அதை வந்து நம்ம மோடிஜி வந்து புரிஞ்சிருக்காங்க. அதனால் நான் வந்து இந்த இந்த மூன்று காரணங்களுக்காண்டு நான் வந்து இந்த மூன்று முக்கிய, நிறைய காரணங்கள் இருக்குது, மூன்று முக்கிய காரணங்கள், அது 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 காரணத்துக்காக நான் வந்து பிஜேபியில் இணைந்து இந்த அரசியல் தருணத்தில், இந்த தேர்தல் தருணத்தில் நான் இணைந்து கொள்கிறேன். ஐஏஎஸ் ஆஃபீஸராக சர்வீஸ், சோஷியல் சர்வீஸ் பண்ணதுலேருந்து இப்போ வந்து பொலிட்டிஷியனாக சோஷியல் சர்வீஸ் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே இருக்கும் பிஜேபி தலைவர்கள், குறிப்பாக முருகன்ஜி அவர்கள் எனக்கு முன்னலே தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான காரணம், அவர் வந்து ஆறு சமூகத்தை, ஆறு ஜாதியை இணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்று அறிவித்ததன் நன்றிக்கடனாக நான் இந்த கட்சியில் சேர்கின்றேன். 100 வருடமாக எந்த அரசியல் கட்சியும் செய்யாத நம்பிக்கை வார்த்தையை மட்டும் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு பாரத பிரதமர் இந்த பிரச்சனையை எடுத்து, சமூக பிரச்சனை, மொத்தம் 70,00,000 பேர் இருக்காங்க தேவேந்திரகுல வேளாளரில், 80,00,000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், 50,00,000 ஓட்டு இருக்கு. இது வந்து பாரத பிரதமர் வந்து இது எடுத்துட்டு, நான் அந்த மக்களை பற்றி கேள்விப்பட்டவுடன், தமிழன் வரலாறு பற்றி கேள்விப்பட்டவுடன், அதை அவர் இந்த ஒரு துணிச்சலான முடிவு, அதனால தான் துணிச்சலான தலைவர்னு சொன்னது காரணம் அதுதான், அந்த துணிச்சலான முடிவை எடுத்து தேவேந்திர வேளாண் இனத்துக்கு அவர் வந்து அந்த
பில்லு பாஸ் ஆகிருக்கு, இன்னும் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆனால் அது ஆக்ட் ஆகும். பில்லு பாஸ் ஆகி ஆக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இந்த இனத்தை சேர்ந்தவர்களுக்கு பழந்தமிழர் அவர்கள், பைந்தமிழர்கள், பழந்தமிழர்கள் ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க இனம். அதற்கு ஒரு அரசியல் வாழ்க்கை வரும் என்று நம்பி இந்த இந்த பிஜேபியில் நான் சேர்கின்றேன். பத்திரிகையாளர்கள், பிரஸ் அனைவருக்கும் எனது நன்றி. நன்றி. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கும் முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு விஜயகுமார் அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருக வருக என வரவேற்று, இன்றைக்கு தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கானது ஒரு மிக முக்கியமான பங்காக இருக்கிறது. நேற்றைக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய முன்னாள் தேசிய தலைவரும் இப்போதைய உள்துறை அமைச்சருமான மாண்புமிகு திரு அமித்ஷாஜி அவர்கள் தேர்தல் பரப்புரை விழுப்புரத்தில் மேற்கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கோயம்புத்தூரில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்களும் மதுரையில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து எங்களுடைய தேர்தல் பணியானது மாநிலம் முழுவதும் நடைபெறும். நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திப்பது என்பது எங்களுடைய தேசிய தலைவர் மதுரையில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து நேற்றைக்கு எங்களுடைய முன்னாள் தலைவரும் திரு அமித்ஷாஜி அவர்களும் தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். எங்கள் இலக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே இலக்காக இருக்கிறது. அதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள் நாங்கள் கடுமையாக எங்களுடைய பணிகளை துவக்கி இருக்கிறோம். நாளை எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளரும் உள்துறை இணையமைச்சருமான மரியாதைக்குரிய திரு கிஷன் ரெட்டிஜி அவர்களும் அவர்கள் கோயம்புத்தூரில் கலந்து கொள்ள இருக்கின்ற மிக கோயம்புத்தூரில் வெற்றி கொடியேந்தி தமிழகம் வெல்வோம் என்ற அந்த நிகழ்ச்சியில் அங்கு கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நாளை 4 மணிக்கு. அதேபோல் சென்னையில் நடைபெற இருக்கிற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள இருக்கிறேன். எங்களுடைய மரியாதைக்குரிய பார்வையாளர் திரு சி டி ரவி அவர்கள் கிருஷ்ணகிரியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இணைத் தேர்தல் பொறுப்பாளர் ஜெனரல் வி கே சிங்ஜி அவர்கள் மதுரையில் நடக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்படி எங்களுடைய தேர்தல் பணிகளில் எங்களுடைய தேசிய தலைவர்களும் இங்கு முகாமிட்டு தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். சீட் ஷேரிங் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன்னொரு நாளில் இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ அதை பற்றின முழுமையான விளக்கங்கள். ஒரு இழுபறியும் கிடையாது. நேற்று முடிவாச்சுன்னு யார் சொன்னா? யார் சொன்னா? பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு தான் சொன்னேன். இழுபறி கிடையாது, இழுபறின்னு சொன்னான். ஏங்க, ஒரு நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கிறோம், நேற்று பேசியிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நேற்றுக்கு வந்தது எங்களுடைய அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் தேசிய தலைவர்களிடத்தில் சொல்ல, எங்கள் கட்சி தேசிய கட்சி, சில ஃபார்மல் முறை நடைமுறைகள் இருக்கு, அது நடக்கும். நான் முதலிருந்து சொல்கிறேன், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் இரட்டை இலக்கில் இருப்பார்கள்.
அப்படி பிஜேபி சைட்லேருந்து நாங்கள் எந்த தகவலும் சொல்லலை. நீங்களா சில இது நினச்சிட்டு இல்லை, அதை பற்றி நான் சொல்ல முடியாது. இருங்க, அது வந்து அவங்க எங்க ஸ்டாண்ட். இது வந்து பாருங்க, இது வந்து இருங்க, இது வந்து அவங்க கட்சியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அமமுகவும் இணைந்து முடிவெடுக்கிறது. இல்லை, நான் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது, அது எனக்கு தெரியாது. இது வந்து அவர்களுடைய விருப்பம், அவங்க முடிவெடுக்கிறது. இல்லைங்க, அவங்க வந்து முடிவு பண்ணட்டும், அவங்க முடிவு என்னன்றது ரெண்டு பேருமே சொல்லப்பட. இல்லை, அது வரட்டுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லட்டும், அதுக்குள்ள நான் ஏன் சொல்லணும்? சார், தேசிய கட்சி தலைவர்கள் இருக்கும் பொழுது தமிழகத்தின் தலைவராக இருக்க நீங்க ஆய்வு பண்ண வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்குது. அந்த ஆய்வுல வந்து சசிகலா அம்மையார் அவங்க ஓட்டை பிரிப்பாங்க அப்படிங்கிற சூழலையும் அதிக பரவலாக இருக்குது. இதுல உங்களுடைய ஆய்வு எப்படி இருக்கு? எனக்கு தமிழக தலைவரா எங்களுடைய தேசிய தலைமைக்கு என்ன சொல்லணும் அதை சொல்லியிருக்கேன், என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கேன். சார், தினம் ஒரு சாதனை, ஒரு சிறப்பான முடிவு எடுக்கப்படுகிறது அப்படின்னு சார் சொன்னாரு. ஒரு கட்சியில சேர்ந்திருக்கக்கூடிய நண்பரும் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு டேட் 1 மார்ச் 1 இன்னைக்கு சிலிண்டர் விலை 25 ரூபாய் ஏறிருக்கு. லாஸ்ட் மந்த் தேர்ட் டைம் ஏறிருக்கு. இப்போ 835 ரூபாய் சிலிண்டர் விலை. ஒன்று, கேஸ் பெட்ரோல் கேஸ் விலை பாண்டிச்சேரியில் கவர்னர் வந்து கட் பண்ணிக்கிறாங்க, இங்கே பண்ணலை, வேறு எந்த ஸ்டேட்லையும் பண்ணலை. ஸோ மக்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு குறிப்பாக பெண்களுடைய சப்போர்ட் எப்படி அவங்க அணுகி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? பெண்களை பொறுத்தளவுக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் 70 வருஷமாக காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் பண்ணாத விஷயத்த பாரதிய ஜனதா கட்சி வெறும் 2 வருஷத்தில் பண்ணியிருக்கிறோம். ஏழை தாய்மார்களுக்கு இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. எத்தனை இருங்க, நீங்கள் கேட்டதுக்காக பதில் கேட்டீங்க, அப்புறம் நான் பதில் சொல்லணும். அப்போ நீங்களே கேட்டுக்கோங்க. 2 வருஷத்தில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட 8 கோடி பேருக்கு 70 வருஷத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாததை பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுருக்கிறது. அத்தனை ஏழை தாய்மார்கள், இதில் குறிப்பாக பட்டியல் இன்னைக்கு பட்டியலில் இருக்கிறவங்க, ஓபிசி இருக்கிறவங்க, அவர்களுக்கு பயன்பெறும் விதத்தில் இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இதை வந்து இது யாருமே யோசிக்கல. அதே போல் பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு வங்கி கணக்கு ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. அதே போல் கொரோனா நேரத்தில் மூணு மாதம் அவங்களுக்கு 500 ரூபா போட்டது மத்திய அரசாங்கம். அதே போல் தான் சகோதரிகள், நீங்கள் யாரோ நம்ம தமிழ்நாட்டில் யாருமே பேசாத விஷயம், நம்மளுடைய கிராம, நான்லாம் கிராமத்திலேருந்து வந்தேன். கிராமத்தில் தாய்மார்கள் இந்த 2014 முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது எங்களுக்கு தெரியும். இயற்கை உபாதைக்கு போகிறதுக்கு நைட் எப்படி ஆகும், விடிய காலையில் எப்போ முன்னாடி போகணுன்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்த காலம் மாறி இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்குமே டாய்லெட் கொடுத்துருக்குறது வெறும் 5 வருஷத்தில். இத்தனை சாதனைகள் நாங்கள் செய்திருக்கிறோம் நம்மளுடைய சகோதரிகளுடைய மேம்பாட்டுக்கு. ஸ்டாண்டப் இந்தியா லோனில் பெண்கள் வந்து சகோதரிகள் தான் அதிக அளவில் பயன்பட்டது இந்தியாவிலே, தமிழ்நாட்டில் தான். இப்படி எங்களுடைய சாதனை பட்டியல்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சொல்கிற விலைவாசியானது இன்றைக்கு கொரோனா காலம், உலக அளவில் ஒரு மந்தமான சூழ்நிலை, உலக அளவில் இன்னும் பல நாடுகளில் இறப்பு எண்ணிக்கை 1000 தாண்டி கிடக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இறப்பு விகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே இலவசமாக நம்ம வந்து கொரோனாவுக்கு தடுப்பூசி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வர்றங்க சங்கர்ஜி, லெட் ஹிம் கம்ப்ளீட். இருங்க, நான் அடுத்தது உங்கள் பாயிண்ட் தானே வந்திருக்கேன். ஐ கேம் யுவர் பாயிண்ட். நான் உங்கள் பாயிண்ட் தான் வந்திருக்கேன். இருங்க, அதுதானங்க. கொரோனா காலம், உலக அளவில் பொருளாதார மந்த நிலை, அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அது உலக சர்வதேச அளவில் மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்து இருக்கிறது. இது அரசாங்கம் கவனத்தில் கொள்வாங்க. அதாங்க, இது அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். இல்லைங்க, அதாவது நாங்கள் இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் இல்லை, ரெண்டு அரசாங்கங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். விலைவாசியானது கட்டுப்படுத்தப்பட வேண்டியது அதுதாங்க. அது வந்து சர்வதேச விலையை பொறுத்த அளவுக்கு அந்த பெட்ரோல் நிறுவனங்கள் இது பண்ணியிருக்காங்க. விலை குறையுன்றது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக பாதிக்காது. நாங்கள் மக்களுக்கு இப்போ தான் அதுதான் சொன்னேன், எவ்வளவு நல்ல திட்டங்களை மக்கள் இடத்துல கொண்டு போய் சொன்னால் இந்த விலை ஏற்றம்ன்றது ஒரு நிரந்தரமானது கிடையாது. இது உடனடி எப்போ வேணாலும் குறையக்கூடிய சாத்தியம். போட்டி அவங்களுக்கு ஒரு டபுள் டிஜிட் கொடுத்து ஜெயிக்க வேண்டிய நிலை என்ன?
ஏங்க கூட்டணிங்க எல்லா கட்சியும் கூட்டணிகள் போடுறாங்க. 2019 பாராளுமன்றத்துக்கு கூட்டணி போடப்பட்டது, அந்த கூட்டணி தொடர்கிறது. 2019 போடப்பட்ட கூட்டணி பாராளுமன்றத்துக்கு போடப்பட்ட கூட்டணி, அந்த கூட்டணி தொடர்கிறது. எங்களுடைய இந்த கூட்டணியானது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் ஒவ்வொரு கட்சிகளிடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க தானே ஒரு எண்ணிக்கை, நாங்க யாருக்கு எண்ணிக்கை சொன்னோம், நீங்களா ஒரு எண்ணிக்கை சொன்னா அதுதாங்க. நாங்க யாருமே எண்ணிக்கை சொல்லலையே உங்ககிட்ட. நான் இரட்டைப்படையில எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் கடந்த 2 மாசமா. அதுதானே நான் சொல்றேன், இரட்டைப்படையில எங்கள் எம்எல்ஏக்கள் போவார். ரொம்ப சந்தோஷம் நண்பர்கள். இது பாண்டிச்சேரி உள் விவகாரம், அது பாண்டிச்சேரிக்காரங்க, அது பாண்டிச்சேரி அரசர். பாண்டிச்சேரின்றது பாண்டிச்சேரி, இங்க பாருங்க, பாண்டிச்சேரின்றது தனி யூனிட், பாண்டிச்சேரி தனி பிரதேசம். பாண்டிச்சேரியை பத்தி பதில் சொல்றதுக்கு இல்ல, நான் ஏங்க தமிழ்நாட்டின், நான் தமிழ்நாடு தலைவர், நான் வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவர். சங்கர், அதுல பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க. எங்க கட்சியில யாருமே உறுப்பினர்கள் கிடையாது, அவர் சொன்ன லிஸ்ட்ல இருந்தவங்க. தேங்க்யூ.